ராணிப்பேட்டை மாவட்டம் கொரோனா பாதிப்பால் தமிழக அரசு அறிவித்த புதிய நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை. இதனால் திறந்த வெளியில் பாதுகாப்பற்ற நிலையில் குவிக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் பாழாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறார் நமது செய்தியாளர் விஜயகுமார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அடுத்து வாழாரம் பகுதியில் இருக்கிற இந்த புதியதாக திறக்கப்படவுள்ள நெல் கொள்முதல் நிலையம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இப்பகுதி விவசாயிகள் வந்து நீண்ட நாட்களாக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளார்கள். புதியதாக நெல் கொள்முதல் நிலையம் அமைய வேண்டும் என்று. அதன் அடிப்படையிலே ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் நெல் கொள்முதல் அலுவலகத்திலிருந்து இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதற்காக நெல் சுத்திகரிப்பு இயந்திரத்தை இங்கே இறக்கி வைத்து இதற்கான பணிகள் துவக்கப்பட்ட நிலையிலே கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக ஆகியும் இதுவரை நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கப்படாமல் உள்ளதால், இந்த இடத்திலே நெல் கொள்முதல் அமைய இருக்கின்ற இந்த இடத்திலே விவசாயிகள் இந்த பகுதியை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட போலிப்பாக்கம், பழைய பாளையம், தப்பூர், தாலிக்கால், மங்களம், கீழ்விராலம், புதூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் சுமார் 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை இங்கே குவித்து நெல் கொள்முதல் செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புதியதாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நடக்க இருந்தது. அது திறப்பாங்கன்ட்டு நாங்கள் நெல் எடுத்துன்னு வந்தோம். இங்கே நெல் சுத்திகரிப்பு இயந்திரமும் ஏற்றாந்து இறக்கின பிறகு தான் நாங்கள் நெல் கொண்டாந்தோம். ஆனால் இதுவரையும் அதிகாரிங்க வந்து நெல் கொள்முதலை இதுவரையும் இங்கே பண்ணவே இல்லை. மழை வேறு பட்சத்தில் இந்த இடத்துல வந்து மழையில் நெல் நினைஞ்சிரும். அடுத்தபடியாக அந்த கொரோனா பாதிப்பால் நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கூட வந்து இந்த எங்கள் நெல்லை பாதுகாத்துக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். எல்லா நெல்லும் ஒரு 10,000 மூட்டைக்கு மேலே இங்கே தேங்குது. இந்த நெல்லும் இங்கே காஞ்சினு இருக்குது 15 நாளாக. அரசு அதிகாரிகள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த நெல்லை கொள்முதல் பண்ணணுன்றது இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை. இந்த நெற்கள் அனைத்துமே வெயிலின் தாக்கத்தால் அதிகமாக காய்ந்து விவசாயிகளுக்கு போதிய விற்பனை ஆகாத சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. மேலும் நெல்கள் அனைத்துமே வீணாகி கொண்டு பாழாகி கொண்டு இருக்கிறது. விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி விவசாயம் செய்தும் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே இவர்கள் இப்போது தள்ளப்பட்டுள்ளார்கள். அந்த அளவுக்கு இந்த நெல் மூட்டைகள் பாதுகாப்பற்ற நிலையிலும் உரிய விலை போகாத நிலையிலும் இருப்பதால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆகவே இவ்விவசாயிகளின் வேதனையை போக்கிட விரைந்து அரசு இதன் மீது தனி கவனம் செலுத்தி விரைவாக நெல் கொள்முதல் நிலையத்தை அமைத்து விவசாயிகளின் வேதனையை போக்கிட பெரிதும் விரும்புகின்றனர். பதிவாளர் பாஸ்கருடன் சோழிங்கர் செய்தியாளர் விஜயகுமார்.